உக்ரைன் ரஷ்யா இடையிலான 6வது நாள் போரில் ஒக்கட்டா பகுதியில் உள்ள உக்ரைன் ராணுவ மையத்தின் மீது ரஷ்ய படைகள் நடத்திய பீரங்கி தாக்குதலில் 70 உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டனர். போரை நிறுத்தக்கூடிய நோக்கத்தில் இரு நாடுகளுக்கிடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 6வது நாளாக ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. பதிலுக்கு உக்ரைன் படைகளும் தாக்குதல் நடத்தியதால் முக்கிய நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக உக்ரைனின் 2வது மிகப்பெரிய நகரமான காக்கிவில் அரசு கட்டடம் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் கட்டடம் கடுமையாக சேதமடைந்த நிலையில் அப்பாவி பொதுமக்கள் 5 பேர் உயிரிழந்தனர். அத்துடன் குடியிருப்பு பகுதிகளையும் ரஷ்யா விமானப்படை தாக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. லுகான்ஸ் மாகாணத்தில் விமானப்படையினர் மற்றும் பீரங்கிகள் தாக்கியதில் கார்கள் வீடுகள் உருக்குலைந்து காட்சியளிக்கின்றன. பதுங்கு குழிகளில் உணவு இன்றி மக்கள் தவித்து வருகின்றனர். உக்ரைன் தலைநகர் கீவின் வடக்கு பகுதி எல்லையில் ரஷ்யாவின் ராணுவ வாகனங்கள் பல மைல் தூரத்திற்கு அணிவகுத்துள்ளன. மக்சார் தொழில்நுட்ப நிறுவனம் வெளியிட்டுள்ள செயற்கைக்கோள் புகைப்படங்களில் ரஷ்ய போர் வாகனங்கள் பெலாரஸ் மற்றும் கீவ் அருகே வரிசை கட்டி நிற்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஹெலிகாப்டர் படையினரும் தயார் நிலையில் இருப்பது புகைப்படங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. கிரைமியா பகுதியை ஒட்டிய கேர்சன் மாகாணத்தில் ஊடுருவிய ரஷ்ய படைகள் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. அப்பகுதிக்கு வந்த ரஷ்யாவின் பீரங்கியை தடுத்து நிறுத்திய இளைஞர் ஒருவர் முழங்காலிட்டு ரஷ்ய படைகள் திரும்பிச் செல்லுமாறு கண்ணீருடன் வேண்டிக் கொண்டார். ஆனாலும் அவரை அப்புறப்படுத்திவிட்டு ரஷ்ய ராணுவத்தினர் தொடர்ந்து முன்னேறினர். செர்னிஹிவ் பகுதியில் ரஷ்ய ராணுவங்களை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் உக்ரைன் தேசிய கீதத்தை பாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஷுவென்ஸ்கி மாவட்டத்தில் ரஷ்ய ராணுவம் முகாமிட்டிருப்பதோடு உக்ரைன் நாட்டின் தெற்கு பகுதியையும் தாக்கி வருகிறது. ஒக்டைர்கா பகுதியில் உக்ரைன் ராணுவ மையம் மீது ரஷ்ய படை நடத்திய பீரங்கி தாக்குதலில் 70 வீரர்கள் உயிரிழந்தனர். ரஷ்யாவின் நேரடி தாக்குதலோடு சைபர் தாக்குதலும் நடத்தப்படுவதால் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அமெரிக்காவுக்கான தூதரகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மற்றும் அலுவலகங்களின் இணையதளங்கள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் தலைநகர் கீவில் ராணுவத்தின் அலுவலகம் மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் அருகே வசிக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக வெளியேறும்படி ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் கீவ் நகரில் உள்ள உலகின் 2வது மிகப்பெரிய தொலைக்காட்சி கோபுரத்தை ரஷ்ய ராணுவம் ஏவுகணை கொண்டு தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. 1263 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரம் சேதமடைந்ததால் உக்ரைனில் தொலைக்காட்சி ஒளிபரப்பு சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. இதில் 5 பேர் பலியானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே உக்ரைன் ரஷ்யா இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை பலனளிக்காத நிலையில் இன்று மீண்டும் 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெலாரஸ் நாட்டில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் உக்ரைன் சார்பில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரும் வெளியுறவுத்துறை துணை அமைச்சரும் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் ஆப்பிள் நிறுவனத்தின் தயாரிப்புகளான செல்போன், டிவி போன்றவற்றின் விற்பனை ரஷ்யாவில் நிறுத்தப்படுவதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. உக்ரைன் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆப்பிள் செல்போனில் செயல்பட்டு வரக்கூடிய ஆப்பிள் மேப், லைவ் டிராக்கிங் மற்றும் டிராபிக் டிராக்கிங் செயலிகளின் சேவைகளை உக்ரைனில் தற்காலிகமாக நிறுத்துவதாகவும் ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா பயங்கரவாத நாடாக மாறிவிட்டதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இலக்கை அடையும் வரை உக்ரைன் மீதான தாக்குதல் தொடரும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லவ்ரோ எச்சரித்துள்ளார். ரஷ்ய தாக்குதல்கள் குறித்து உக்ரைன் தலைநகர் கீவில் இருந்து காணொலி மூலம் ஐரோப்பிய யூனியன் கூட்டத்தில் அதிபர் செலன்ஸ்கி உரையாற்றினார். அப்போது அவர் கார்கிவ் நகரின் மத்திய சதுக்கத்தை ரஷ்யா தாக்கியது பயங்கரவாத நடவடிக்கை என்றும் ரஷ்யா பயங்கரவாத நாடாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். ரஷ்யாவின் நடவடிக்கை போர்க்குற்றம் என்றும் அதிபர் செலன்ஸ்கி விமர்சித்தார். தலைநகர் கீவை காப்பாற்றுவதுதான் தங்களின் தலையாய கடமை என்று கூறியுள்ள அவர் நாட்டின் 2வது முக்கிய நகரமான கார்கிவின் மத்திய சதுக்கத்தின் மீது
ரஷ்யாவின் பெல்கோரோட் நகரிலிருந்து ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். மத்திய சதுக்கத்தில் எந்த ராணுவ நிலையும் இல்லாத நிலையில் மக்கள் வாழும் பகுதிகளை தற்போது ரஷ்யா குறிவைப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெனீவாவில் நடைபெற்ற ஆயுத குறைப்பு மாநாட்டில் பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லவ்ரோவ், ரஷ்யாவின் அனைத்து அணு ஆயுத தொழில்நுட்பமும் உக்ரைனிடம் இருப்பதாகவும் இதற்கு பதிலடி கொடுக்க முடியாமல் இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இலக்கை அடையும் வரை உக்ரைன் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் லவ்ரோவ் எச்சரித்துள்ளார். ரஷ்யா மீது ஐரோப்பிய யூனியன் நாடுகள் விதித்துள்ள தடைகள் சட்டவிரோதமானவை என்றும் தடை விதித்ததன் மூலம் பேச்சுவார்த்தையை நடத்தும் வாய்ப்பை தட்டி பறித்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரிலிருந்து அனைத்து இந்தியர்களும் வெளியேறிவிட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ் வர்தன் ஷிங்காலா, கீவில் இருந்து அனைத்து இந்தியர்களும் வெளியேறியது விசாரணையில் உறுதியாக இருப்பதாகவும், அங்கு இருப்பதாக இந்தியர்கள் யாரும் தங்களை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டார். இதுவரை 60% இந்தியர்கள் உக்ரைனை விட்டு வெளியேறியிருப்பதாகவும், மீதமுள்ள 40% பேரில் பெரும்பாலானவர்கள் கார்கிவ் பகுதியில் உள்ளனர் என்றும் கூறினார். உக்ரைனிலிருந்து தப்பிய சுமார் 1700 இந்தியர்கள் போலந்து நாட்டில் உள்ளதாகவும், உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்டு வர அடுத்த சில நாட்களில் 26 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் கூறியுள்ளார். இந்நிலையில் ருமேனியாவில் உள்ள இந்தியர்களை மீட்டு வர இந்திய விமானப்படையின் C-17 விமானம் டெல்லியிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டுச் சென்றது. இந்நிலையில் இந்தியர்களை மீட்கக்கூடிய பணிகளை முடுக்கிவிடக்கூடிய நோக்கத்தில் மத்திய அமைச்சர் வி கே சிங் போலந்திற்கும், ஹர்தீப் சிங் பூரி ஹங்கேரிக்கும், ஜோதிராதித்யா சிந்தியா ருமேனியாவிற்கும் சென்றடைந்துள்ளனர். இதனிடையே 218 இந்தியர்களுடன் ருமேனியாவின் புகாரஸ்டிலிருந்து புறப்பட்ட மேலும் ஒரு விமானம் நேற்று நள்ளிரவு டெல்லி வந்தடைந்தது. அதில் வந்த மாணவர்களை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார். உக்ரைனிலிருந்து மீட்கப்பட்டு சென்னை வந்தடைந்த மேலும் 37 தமிழக மாணவர்களை அமைச்சர் சிஞ்சி மஸ்தான் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பூங்கத்து அளித்து வரவேற்றனர். தங்களுடைய குடும்பத்தினரை கண்டதும் மாணவர்கள் அவர்களை ஆரத்தழுவி கண் கலங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள், ருமேனியா எல்லையை அடைவது மிகுந்த சவாலானதாக உள்ளதாகவும், உக்ரைன் வீரர்கள் இந்திய மாணவர்களை தாக்குவதாகவும் தெரிவித்தனர். அங்கே வந்துட்டு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வாஷ்ரூம்ஸ் தண்ணி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல வந்து பொண்ணுங்க 2-3 நாள் வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணி, அங்கே மைனஸில் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது, கோல்ட் ஸ்னோவாக இருக்குது, அண்ட் அங்கே வந்துட்டு யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, பொண்ணுங்களையும் அடிச்சிருக்காங்க, என்னையுமே அடிச்சிருந்தாங்க, அண்ட் க்ராஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அங்கே சோல்ஜர்ஸ் வந்துட்டு. இந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்கள் எதுக்கு உங்களை க்ராஸ் பண்ண விடணும்னு எங்ககிட்ட க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க.